வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதை. எல்லோரும் எப்படி பார்க்கேன், நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். என்ன நிறைய பனங்கிழங்கு கொட்டி வச்சுக்கிறேன் பார்க்குறீங்களா? அப்பா ஊர்லேருந்து நிறைய பனங்கிழங்கு வச்சு பனஞ்சோறு கொடுத்துருக்குறாரு. அதில் தான் நம்ம அந்த பனஞ்சோரில் தோசை ஊற்ற போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பனஞ்சோறு தோசைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு பாருங்களேன். பச்சரிசி வந்து ஒரு கால் படி எடுத்திருக்கோம்ப்பா. இதுவும் கவர்மெண்ட் அரிசி தான், பாண்டிச்சேரியில் போட்டது. ஸோ இங்கே வந்து இந்த குழிக்கரண்டி இருக்குது பாருங்கள். இந்த குழிக்கரண்டியில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து கடலைப்பருப்பு போற வச்சுருக்கோம்ப்பா. ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து பச்சைப்பருப்பு, முழு பச்சைப்பருப்பு. உங்கள் கிட்டே பாதியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்தும் அதே மாதிரி ஒன்றரை கரண்டி எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சைப்பருப்பு மட்டும்தான், ஏன்னா சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அது, அதனால் அது வந்து ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன். உளுந்து ஒன்றரை கரண்டி. அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அதனால் ஒரு குழிக்கரண்டி. இந்த குழிக்கரண்டி பாருங்கள், இது எங்கள் வீட்டில் சாம்பார் குழிக்கரண்டி. இந்த கரண்டி அளவில் தான் நான் எடுத்திருக்கேன்ப்பா. கால் படி அரைப்படி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன்ப்பா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை மட்டும் நான் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து அப்பா வந்து பனஞ்சோறு கொடுத்துருந்தாங்க சொன்னோம் இல்லைங்களா, பனங்கிழங்கு பனஞ்சோறுலாம். ஸோ நம்ம வந்து நேற்று நைட்டே எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் காலையில் தான் செஞ்சுருக்கேன். இதை நான் காலையில் செஞ்சு வச்சுன்னா எனக்கு நைட்டு வந்து டின்னர் கரெக்டாக இருக்கும். காலையில் நான் வந்து எல்லாமே ஊற வச்சுட்டேன். மதியானம் நான் அரைச்சிக்குவேன். சாயந்தரமாக ஒரு 7 மணி போல் தோசை ஊற்றிக்குவேன்ப்பா. நீங்கள் வந்து இந்த தோசையாக கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம், நீங்கள் வந்து அடையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தென்னஞ்சோறாக இருந்தாலும் சரி, பனஞ்சோறாக இருந்தாலும் சரி, நம்ம கிடைக்கும் போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லலாம், கவிதா உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. ஸோ எங்களுக்கெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வந்து உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து பனங்கிழங்கு வந்து பச்சை பனங்கிழங்கு விற்பாங்கப்பா. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து 2 கொட்டை எடுத்துன்னு வந்து தருவாங்க. அந்த கொட்டை உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அப்பா எனக்கு உடச்சே கொடுத்துருவாரு. நீங்கள் வாங்கி அதை உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பனஞ்சோறு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நீங்கள் கேட்டு வாங்கணும் அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பனஞ்சோறு அப்படியே இருக்கட்டும்ப்பா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வகையெல்லாம் நம்ம அரைச்சிக்கோம். நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கூட நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். பூண்டு, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், அவ்வளோதான்ப்பா. பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். நம்ம இதை போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு ஊற வச்சுருக்கோமா, அது எல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து பருப்பு வகையெல்லாம் இப்படி குறை குறந்தான்ப்பா அரைக்கணும். இந்த மாதிரி நம்ம குறை குறன்னு அரைச்சிட்டோம். நம்ம மாவு வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்லாம், அதே மாவு அரைச்சிட்டேன். கொஞ்சமாக அரிசி வச்சுருக்கோம்ப்பா, ஏன்னா நம்ம வந்து பனஞ்சோறு போட்டு அரைக்கணும்ல அதனால், சரிங்களா? வாங்க இப்போ அதை அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பனஞ்சோறு ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா நிறையா இருக்குது இல்லையா. கொஞ்சமாக போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சம் அரிசி போட்டு நான் அரைச்சிக்கிறேன்ப்பா. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து பனஞ்சோறு போட்டு அரைச்சிட்டேன். இது வந்து 3வது வாட்டி அரைக்கிறேன்ப்பா மிக்சியில். முதல் 2 வாட்டி அரைச்சி நான் ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து 3வது லாஸ்ட்டு. ஸோ இது கூட கொஞ்சம் அரிசி போட்டு தான்ப்பா நான் வந்து மைய வச்சு மழமழை நேற்றுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னா கொஞ்சம் நொர நொரப்பாக எடுத்துக்கோங்க. அது வந்து அரிசி, பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசி நம்ம ஊற வச்சோம்னா அதான் கொஞ்சம் நொர நொரன்னு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து தோசையை ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் மழமழன்னு ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஊற வச்சுட்டு தோசை ஊற்றும் போது காட்டுறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன்ப்பா. அது மேலே ஒன்றும் இல்லைப்பா. நான் மிக்ஸி ஜாரை லாஸ்ட்டாக கழுவி மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தோசை ஊற்றும் போது அது ஒரு கலர் கலக்கலாம். நீங்கள் எந்த மாவு அரைச்சாலும்ப்பா, ஜஸ்ட் ஒரு 1 ஹவராவது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசையாக இருந்தாலும் சரி, அடையாக இருந்தாலும் சரி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, இப்போ நான் வந்து 4 மணிக்கு அரைச்சிருக்கேன். நான் 6 மணிக்கெலாம் நான் தோசை ஊற்றிடுவேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல. ஸோ இப்போ நம்ம வந்து நைட் டிஃபன் ஊற்ற போகிறோம். ஸோ நான் சொன்னோம்ல, மாவு வந்து கட்டியாயிடும் சொல்லிட்டு நம்ம மாவு பாருங்கள். நமக்கு வந்து இது வந்து அடை ஊற்றுற பக்குவத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடையாக ஊற்றிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அடை சாப்பிடுவேன், அதனால் எல்லாருக்குமே தோசையாகவே ஊற்றிடுவோம்ப்பா. கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோசை மாதிரி வரும். உங்களுக்கு அடை மாதிரி சாப்பிட்ணும், டேஸ்ட் பிடிக்கணும், நீங்கள் இதே பக்குவத்தில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோருமே தோசை மாதிரி தான் கேட்பாங்க, அதனால் தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை கல் காஞ்சிச்சு, வாங்க தோசை ஊற்றிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசை வெந்துடுச்சுப்பா. நம்ம எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய தோசை பாருங்கப்பா, ரொம்ப நைஸாக மொறுமொறுன்னு கூட ஊற்றலாம்ப்பா நம்ம தோசை. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், இன்னும் நைஸாக கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.